குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகிரி ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கு, ஓகேங்களா? அதில் நிறைய குளறுபடி நடந்திருக்கிறதாகவும் அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அது உண்மைதான், ஓகேங்களா? இப்போ என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம என்னென்ன ரெக்வஸ்ட் வைக்கிறோம், ஓகேங்களா? இப்போ முடிஞ்சால் வந்து இந்த ரிசல்ட் ரிவைஸ் பண்ணி விடணும், அப்படி இல்லைனா கூட இதுக்கப்புறம் நடக்கிற எக்ஸாம்ஸ் வச்சு ஒழுங்காக நடத்தணும், ஓகேங்களா? இல்லைனா ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே இப்போ இந்த குரூப் 2ல நடந்த இஷ்யூ, போன குரூப் 4ல இந்த ஆடு மேய்க்கிற ஒரு ஃபர்ஸ்ட் வந்த திரும்ப இது மாதிரி இஷ்யூஸ் வரல, டிஎன்பிஎஸ்சி மேல இருந்த நம்பிக்கையே சுத்தமா போயிட்டே இருக்கு, ஓகேங்களா? பட் இது மாதிரி திரும்ப திரும்ப பண்றதால டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கிற நம்பிக்கையே போயிட்டு, டிஎன்பிஎஸ்சி படிச்சாலே வந்து நமக்கு வேலை கிடைக்காது, ஏதாவது காசு கொடுத்து போறது இந்த மாதிரி போறவங்களுக்கு தான் வேலை கிடைக்குன்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டே வந்துருச்சு, ஓகேங்களா? இதெல்லாம் சரி செய்ய சொல்லி நம்ம ரெக்வஸ்டா கேட்கறோம், ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து இந்த குரூப் 4ல வந்து என்னென்னலாம் குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன், ஓகேங்களா? ஓவராலா பார்ப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்னன்னா, நமக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை. ஏன்னா முக்கியமா வந்து என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க, ஓகேங்களா? நம்ம அரௌண்ட் வந்து 170 பிளஸ் எதிர்பார்த்திருந்தாங்க, ஓகேங்களா? நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்குன்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அதை பார்த்து பார்க்குறப்போ அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ ரேங்க் லிஸ்ட் விட்ட அப்புறம் மார்க்கை பார்த்தா அவ்வளோ தூரம் வரல, ஓகேங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க வந்து ஃபைனல் ஆன்சருக்குன்னு ஒன்றும் விடுறதே கிடையாது, ஓகேங்களா? இந்த ஃபைனல் ஆன்சருக்கு விட சொல்லி மற்ற எல்லா போர்டுமே பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி மட்டும் பண்ணுறதே கிடையாது. ஃபைனல் ஆன்சருக்கே விடாமல் எந்த கொஸ்டின் இவங்க கரெக்டாக எழுதிருக்காங்க, எந்த கொஸ்டின் தவறாக எழுதிருக்காங்கன்னே தெரியல, ஓகே? டென்டேட்டிவாக ஒரு ஆன்சர் கே விடுவாங்க, அதை சேலஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எது கரெக்டு எது தப்புன்றது சொல்கிறதே கிடையாது, ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இதனால தான் வந்து ஒரு பெரும் பிரச்சனை. இந்த மார்க் டிஃப்ரென்சஸ்க்கு வந்து இது ஒரு காரணமாக இருக்குது, இது ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது, ஓகே? சப்போஸ் சரி, இந்த எக்ஸாம் கூட போனால் போதும், அடுத்த எக்ஸாமுக்காச்சும் படிக்கலாம்னு பார்த்தாலும் அந்த என்னன்றது ஃபைனலுக்கு ஆன்சருக்கு தெரியவிடுறதே கிடையாது, ஓகேங்களா? அந்த டவுட்டாக இருக்க கொஸ்டின் டவுட் போயிடுது. இது ஒரு மெயினான ரீசன். நிறைய பேர் இந்த மாதிரி இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கே பார்த்துட்டு ஓகே நமக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஓகேங்களா, போன ஜூலைல இருந்து இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்து கிடைக்கலன்னு, ஓகேங்களா? இது வந்து அவங்க கரெக்டாக அப்போவே ஆன்சர் ஃபைனல் ஆன்சருக்குன்னு விட்டுருந்தாங்களா, அவங்க ஒன்றும் கிடைக்கும் இல்லை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வேற ஏதோ ஒரு வேலைக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து கிணா படிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இவங்களோட ஒரு அலட்சியத்தால் எவ்வளோ பேர் லைஃப் பாதிக்கப்படுதுன்னு பாருங்க, ஓகேங்களா? ஏன் அண்ட் இன்னொன்று வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு விடுறதில்ல, ஓகே? இந்த வாட்டி விடலை, வெறும்னா வந்து நமக்கு இந்த மாதிரி தான் விட்டாங்க, ஓகேங்களா? ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, அவங்க பேர் என்ன, அந்த எந்த கம்யூனிட்டி என்ன ஜென்டர்ன்ற மாதிரி விட்டாங்க. நமக்கு முன்னாடிலாம் சரி, குரூப் 2 சரி, எந்த எக்ஸாமும் சரி, இந்த மாதிரி ஓவராலாக ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, அதில் நமக்கு பார்த்துடலாம், ஓகேங்களா? என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு போன வாட்டி குரூப் 4ல வந்து நமக்கு இதை மூலியமா தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து ஒரே சென்டரை சேர்ந்தவங்க வந்து லைனா வந்ததால நமக்கு டவுட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணாதான் அந்த ஆடு மேய்க்கிறவங்கன்ற இஷ்யூலாம் இருந்துச்சு தெரியுமா, அவங்களாம் மாற்றுறது, ஓகேங்களா? பட் இந்த முறை வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலை, ஓகேங்களா? அவங்க அந்த மாதிரி விடாம வெறும்னா இது மட்டும் கொடுத்துட்டாங்க. இது இப்போ இப்படி கொடுத்ததால நமக்கு ஒரே இப்போ ஒரே சென்டர்லேருந்து வந்திருக்காங்களா இல்லை எந்த எந்த ரேஞ்சில் இருக்கு எதுவுமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அவங்களோட மார்க்கு அவங்க இது மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் விடணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம், ஓகேங்களா? ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அப்படியே ஒரு அப்போ தான் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஏற்கனவே ஆன்சருக்கு விடுறது கிடையாது. இப்போ ஓவரால் ஆன்சர் லிஸ்ட்டும் ரேங்க் லிஸ்ட்டும் விடலாம், இன்னும் அங்கே என்ன நடக்குதுனே தெரியாது, ஓகேங்களா? போன வாட்டி வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் போட்டதால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த ஆடு மேய்க்கிற ஒரு ஃபஸ்ட்டாக வந்தது, அந்த ஒரு 4-5 சென்டரில் வந்து அந்த மாதிரி ஃப்ராடு தான் நடந்தது தெரிய வந்தது. இப்படி இப்படி பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் விடுறது தான் ரிசல்ட்டு, நாங்கள் விடுறது தான் ஆன்சர் கீன்ற மாதிரி போகிறது வந்து அது ஒரு நல்லது இல்லை, ஓகேங்களா? ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் இல்லை, அது ஒரு நம்பகத்தன்மை இழக்க வச்சிருது. இது ஒரு முக்கியமான இதாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் மார்க் வரதுக்கான காரணம் அதுதான், ஓகேங்களா? முன்னோக்கியும் போய்க்கும், ஃபைனல் ஆன்சருக்கு விடாது, ஓகேங்களா? அண்ட் வந்து இன்னொன்று வந்து குத்து மதிப்பில் இருக்க மழை மார்க் போட்டிருக்க மாதிரி இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கிறதுக்குமே வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழையில் நனைஞ்சு தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஓகே ஓய மார்க்ஷீட் நனைஞ்சு அதனால தான் ஆன்சர் கேட்டதுக்கு ரிசல்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து மார்க் டிஃப்ரென்சஸும் அதிகமாக வந்திருக்கு, ஓகேங்களா? நிறைய எதிர்பார்த்துருந்தாங்க, பட் அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆவரேஜான மார்க் தான் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பர் நனைஞ்சு போயிட்டு இவங்களே ஒரு மார்க் ஆவரேஜாக போட்டிருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா நமக்கு ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கே கிடையாது, நம்ம கையில் ஓஎம்ஆர் ஷீட்டு நமக்கு கையில் கொடுக்கறது கிடையாது, ஒரு காப்பி கொடுக்கறது கிடையாது. இப்போ நம்ம ஆர்டியில் போயிட்டு கேட்டாலும் அந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டு நமக்கு கொடுக்கறது கிடையாது, ஓகேங்களா? இந்த ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டும் விடலாம், நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே சும்மா கண்ணை கட்டி கொட்ட மாதிரி வந்தால் வரவங்களுக்கு லக்கு இருக்கிறவங்களுக்கு வர இல்லை போகிற மாதிரி போகும், ஓகேங்களா? இதில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருத்தர் காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு மார்க் நடுவில் போட்டு இது பண்ணுறாங்களா என்னன்றது தெரியாது, ஓகேங்களா? அதனால் இந்த டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்கணும், ஓகேங்களா? நம்ம கவர்மெண்ட் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி இதை கொஞ்சம் இது பண்ணணும், ஓகேங்களா? சரி பண்ணணும்.
அண்ட் வந்து இன்னொன்று வந்து நமக்கு ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரே மார்க் டிஃப்ரென்ஸாக இருக்கிறவங்களுக்குமே ரேங்க் வந்து பின்னாடி போட்டிருக்காங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. நியூஸ் 18 நியூஸ் சேனலில் இன்னைக்கு போட்டிருந்தாங்க ஓகேங்களா. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா. பிசி ஃபீமேல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஓகே, ஃபீமேல் பிசி கம்யூனிட்டி சேர்ந்தாங்க, 253 மார்க் எடுத்துருக்காங்க. பிஎஸ்டியும் டைப்பிங் இருந்துருக்கு ஓகேங்களா. ரெண்டு பேருக்குமே பிஎஸ்டியும் இருக்குது, டைப்பிங் இருக்குது. 253 எடுத்தவங்களுக்கு வந்து 1000 ரேங்க் உள்ள வந்திருக்கு ஓகேங்களா. அது 256 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களோட 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் பிஎஸ்டியும் இருக்கு, டைப்பிங் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து 8000 ரேங்க்ல போட்டிருக்காங்க. அது என்னன்றது தெரியல ஓகேங்களா. இதுக்கான இதுவும் விளக்கத்தையும் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுக்கும் ஓகேங்களா என்னன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம இதை இந்த புதுசாக ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுறோம் ஓகேங்களா, வந்து ஹெசிடேஷன் இல்லாமல் ஓகேங்களா. அது பட் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு தெரியறதுக்கு என்னன்னா நமக்கு ஓவராலாக ரேங்க் லிஸ்ட் விட்டால் தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் அதை விட்டு ஒருத்தர் ஒருத்தரோட மார்க் மட்டும் எடுத்து இப்படி விடுறதால நமக்கு என்னென்னா யார் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன உள்ள நடந்திருக்குன்றதே தெரியாமல் போயிடுது ஓகேங்களா. அதனால் இதில் நிறைய போன வாட்டி மாதிரி எதாவது நடந்தால் கூட நமக்கு தெரியறதுக்கான தெரியப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. அவங்க இது தப்பு தப்பு நடக்காமல் பார்த்துப்பாங்கன்னு பார்த்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் ரேங்க் லிஸ்ட் விடுறது, ஃபைனல் ஆன்சருக்கு விடுறது, ஓஎம்ஆர் ஷீட் காப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி எது எது இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கொடுத்தா தானே உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும். இதெல்லாமே கட் பண்ணிடுறோம், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போகட்டும்ன்ற மாதிரி கண்ணை கட்டி காட்ட விட்டுற மாதிரி இருக்கு ஓகேங்களா. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஓகேங்களா. ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நடந்து இருக்கு ஓகேங்களா. அதனால தான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. கட் ஆஃபாக அந்த மாதிரி வந்து 170 கொஸ்டின் ப்ளஸ் மேலே போட்டால் தான் வேலை கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்கு ஓகேங்களா. நம்ம கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையில் வந்து ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ஒரு ஆவரேஜான கொஸ்டின் தான் ஓகேங்களா. அரௌண்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து அரௌண்ட் 160 ப்ளஸ் போட்டால் எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் கிடைக்கிற மாதிரி நம்ம இது இருந்துச்சு ஓகேங்களா. அந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு ஓகேங்களா. அதுவும் 10,000 வேகன்சி ஆனதுனால இன்னுமே நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறையுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா. 160 எடுத்தால் வேலைக்கு போயிடலாம் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்திருக்கிறத பார்த்தா எல்லாம் 170க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கு ஓகேங்களா. அதனால முன்னாடி மாதிரி ஏதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குமா இல்லை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குமான்ற டவுட் வந்து இன்னுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஓகேங்களா. அது மாதிரி எதிர்பார்த்த மார்க் வரல, அதுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ப்ராப்ளமா இல்லை ஓஎம்ஆர் ஷீட் அணைஞ்சு போயிட்டு புது மதிப்பாக ஒரு ஆன்சர் போட்டாங்களா மார்க் போட்டாங்களான்றது எல்லாமே டவுட்டுமே வருது ஓகேங்களா. இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க டவுட்ஸும் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை நமக்குமே இதான் ஒரு இதுவாக இருக்குது ஓகேங்களா. என்ன டிஎன்பிஎஸ்சி கிட்டையும் சரி கவர்மெண்ட் கிட்டையும் நம்ம என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறோம், ஒரு ட்ரான்ஸ்பரன்சி இது பண்ணணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸை போடணும் ஓகேங்களா. மெம்பர்ஸே இல்லாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்க. இது இருக்கு சரி ஓகே, அதை பற்றி நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. என்னென்னலாம் சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டையும் வைப்போம், டிஎன்பிஎஸ்சி கிட்டையும் வைப்போம் சரிங்களா. இதெல்லாம் இப்போதைக்கு ரீசனாக சொல்லியிருக்காங்க, இதை பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப எதிர்பார்த்த மார்க் வரல இல்லை உங்கள் கம்யூனிட்டிலேயே வந்து ரொம்ப ரேங்க் டிஃப்ரென்ஸ் வருது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலான்றதை பார்ப்போம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.